கணமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 4:30 உண்டான லைவ் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, லைவ் கிளாஸ் சரிங்களா. ஸோ நம்ம வந்து நேற்று வந்து ஒரு லைவ் பார்த்துருந்தோம், அதில் வந்து சராசரி அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி காலையில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சரி, நேற்று வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருந்தோம், இன்றைக்கி வந்து சராசரி பார்த்தோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா நிகழ்தாகும். நான் நிகழ்தாகவும் சராசரியும் ஒரே வீடியோவில் போகிறதா சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்தாக போகிறதுனா நான் ரெண்டாக பிரித்து போட்டேன். சரியா, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுரும். ஸோ அதோட மேக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சரியா, நாளைக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த நம்பர் சிஸ்டம் ப்ளஸ் ஏஜ் சம்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா நியூமரிக்கு ஒரு சில சம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு தொகுத்து ஒரு 20 சம்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ நாளையோட அதை நாளையும் நாளானையோடு நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அந்த 15 வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். ஸோ மேக்ஸில் கேட்கக்கூடிய ஒரு 25 கேள்விகளை ஒரு 22 கேள்விகள் அக்யூரேட்டாக கரெக்டாக உங்களால் போட முடியும். சரியா, அந்த 3 கேள்விக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் 22 நீங்கள் கன்ஃபார்மாக போடக்கூடிய அளவுக்கு தான் நான் டைப் செட் வச்சுருக்கேன். ஸோ கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று இந்த கேள்வி கேட்கலாம், இல்லை இது சம்மந்தமான மாடல் கேள்வி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நம்ம தைரியமாக நீங்கள் படித்தாலே போதுமானது. சரியா. ஸோ இது நாளைக்கு வந்து லைவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 டைப்பு சரிங்களா, 12 டைப்பு. ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். சரியா, ரொம்ப அது பெரிய டைப்பாக தான் போகும். ஸோ கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்கும் நாளைக்கு லைவு. ஸோ நாளைக்கு காலையில் 4:30 வந்து நம்ம ப்ராப்ளத்துலேருந்து ஒரு 12 டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12 டைப் தான், ஆனால் கணக்கை நீங்கள் கவுண்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 25 கணக்கிட்ட வரும். கவலைப்படாதே, நம்ம நாளைக்கு வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா, எதெல்லாம் நீங்கள் முக்கியமாக படிக்கணும், எதெல்லாம் நீங்கள் ஓரலாக பார்க்கணும், எதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. நிகழ்தகவு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில தேர்வுகளை கேட்குறாங்க, ஒரு சில தேர்வுகளை கேட்காமல் விட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக எதெல்லாம் படிக்கணும், எதில் இம்பார்ட்டன்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை நான் வந்து நாளைக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ நாளைக்கு காலையில் 4:30 வந்து லைவ் கிளாஸில் நம்ம வந்து நிகழ்தகவு அப்படின்ற ஒரு டாப்பிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் கரெக்டாக வந்து வந்துருங்க. ஸோ 4:30 இல்லை 4:40 நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா, ஏன்னா அது காலைல எழுந்து முகம் கழுவிட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகி போகுது. என்ன என்ன தான் பண்ணாலுமே சரி. சரியா, இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 நல்லா வைக்க தகுது. 3:30 எழுந்தாலும் எந்திரிக்க முடியல. என் நைட்டு படுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகி போகுது. ஸோ ஒரு சில தடைகளை தாண்டி தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் வந்து நீங்கள் அடையக்கூடிய அந்த வெற்றி தான். சரியா, கண்டிப்பாக அடைவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் போட்டுருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வீண் போகாது. வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட நாளைக்கு காலையில் 4:30 லைக் வந்துடுங்க. சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.